வணக்கம் நண்பர்களே ஓம் சிவ சிவ சேனலில் உங்களை அன்போடு வரவேற்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செஞ்சு நம்ம வீடியோ உடனுக்குடன் பார்க்க உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சர்வமும் வசியம் செய்வே மகா மந்திரம் மற்றும் இயந்திரத்தை பாப்போம் மந்திரம் ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் ரீயும் ஸ்ரீயும் சர்வ லோகமும் வசி வசி சுவாகா இதுதான் மூல மந்திரம் இந்த மந்திரத்தை பத்தாயிரத்தி எட்டு உரு தினம் சொல்லணும் அமாவாசை அன்னைக்கு தொடங்கி பதினாறு நாள் இந்த மந்திரத்தை பத்தாயிரத்தி எட்டு உரு சொல்லி முடிக்க வேண்டும் இந்த மந்திரம் உரு பத்தாயிரத்தி எட்டு தினமும் பதினாறு நாள் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி அறுபதாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு இந்த உரு மொத்தம் என்ன என்ன இதுக்குன்னு பார்ப்போம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு வகுத்தல் இரண்டு அந்த இரண்டு பார்த்திங்கன்னா ஒன்று வேருக்கு உரு ஏற்றுறதும் மற்றொன்று அந்த இயந்திரத்துக்கு உரு கொடுக்கறதுக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு வகுத்தல் ரெண்டு எண்பதாயிரத்தி அறுபத்தி நாலு உருவாகும் அதில் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புக்கு கழிச்சுட்டு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி அறுபத்தி நாலு உரு பாக்கி இருக்கும் இந்த எட்டாயிரத்தி அறுபத்தி நாலு உரு எதுக்குன்னா எட்டு திசை கட்டு தேவத இப்போ இந்திரம் பார்ப்போம் வீடியோவில் உங்களுக்கு இந்திரத்தை கொடுத்துருக்கேன் ஒரு செப்பு தகடு வாங்கி ஒரு செப்பு ஆணியில் வச்சு அந்த எந்திரத்தில் போட்டிருக்கிறத அப்படியே வரைஞ்சி உங்கள் காயத்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சிக்கோங்க இந்த எந்திரத்துக்கு தேவையான பொருட்கள் முதல்ல வலம்புரிக்காய் கட்டாயம் இருக்கணும் இரண்டாவது ஜவ்வாது மூன்றாவது பச்சை கற்பூரம் நான்காவது கோரோசனை ஐந்தாவது கஸ்தூரி ஆறாவது அரகஜா இந்த ஆறு பொருளும் கண்டிப்பாக இருக்கணும் அடுத்தது உலோகம் ஒரு செப்பு தகுடு அடுத்தது எட்டாவது இருபது மில்லிகிராம் தங்கம் வேணும் தங்கம் கிடைக்கலன்னா பாதரசம் ஒரு இருபது மில்லிகிராம் எடுத்துக்குங்க அடுத்தது ஒம்பதாவதா ஒரு மூலிகை வேர் தேவை அந்த மூலிகை வந்து நத்தை சூரி வேர் இதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த இயந்திரத்தை செய்யணும் இந்த இயந்திரம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தோராயமாக மூணாயிரத்தி ஐநூறுரூபா கிட்ட செலவாகும் அடுத்தது இந்த காயத்தை யார் அணிய போகிறாங்களோ அவங்களுடைய பெயர் பிறந்த தேதி மற்றும் நேரம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இந்த காயத்தை செய்கிறதுக்கு வலம்புரிக்காயே கண்டிப்பாக தேவை என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த வலம்புரி காயே உங்கள் கைப்படை வாங்கி கொடுத்து அந்த காயத்தில் அடைச்சி இந்த மந்திரத்தை உருவேற்றணும் இந்த மந்திரம் சொல்லும்போது அந்த சர்வ லோகமும் அது வரும்போது அதுக்கு அடுத்த வார்த்தையாக உங்கள் பெயரை அதில் சேர்த்து வசி வசி சுவாஹா அப்படின்னு உருவேற்றணும் இந்த தாயத்து ஒரு முறை வாங்கினா போதும் என்ன காரியத்துக்காக நீங்கள் பயன்படுத்த போகிறீங்களோ அந்த நேரம் இந்த மந்திரத்தை மூன்று முறை உச்சரித்து இந்த காயத்தை இடுப்பில் அணிஞ்சு கட்டிக்க வேணும் இந்த ஒரே ஒரு மந்திரம் எல்லா எல்லா விஷயத்துக்கும் வசியப்படுத்த பயன்படுத்தலாம் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அவங்க சேர்கிறதுக்கு இந்த பாயத்தை பயன்படுத்தலாம் கணவன் வந்து மனைவியை விட்டு போகிறாரு இந்த மாதிரி குடும்பத்தில் குழப்பம் வர்றதுக்கு இந்த தாயத்து இந்த மந்திரம் நூறு சதவீதம் பலன் அளிக்கக்கூடியது இதை நீங்களே வீட்டில் கூட செய்யலாம் இந்த மந்திரம் உச்சரிக்கும் போது மூன்று முறை உச்சரித்து உங்கள் மனசில் நினச்சி கார் நினைக்கிற காரியத்தை வசப்படுத்த முடியும் இந்த மந்திரம் அமாவாசை அன்னைக்கு தொடங்கி பதினாறு நாள் தினமும் விடீர் காத்தால் மூணு மணிலேருந்து நாலரை மணிக்குள்ளே சொல்லி முடித்து உருவேற்றிருக்கணும் பத்தாயிரத்தி எட்டு வீதம் பதினாறு நாள் உருவேற்றணும் முதல் நாள் அமாவாசைக்கு முன்னாலே இதுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி சேகரித்து வச்சுக்கோங்க இல்லை இந்த பொருள் எல்லாத்தையும் சேகரித்ததுக்கப்புறம் அமாவாசை அன்னைக்கு ஆரம்பித்து பதினாறாவது நாள் இந்த மந்திரத்தை முடிக்கணும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் இது சும்மா ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஏதாவது சொல்லி இந்த மந்திரத்தை பயன்படுத்தி தவறான இதில் போய் மாட்டிக்காதீங்க இந்த மந்திரம் எல்லாத்தையுமே வசி வசியப்படுத்தக்கூடியது பஞ்சபூதங்களையும் வசியப்படுத்தக்கூடியது ஏவல் பில்லி சூனியம் இதெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா கூட இந்த மந்திரம் உங்களை பாதுகாக்கும் எட்டு திசை கட்டு மந்திரமாகவும் இது உங்களை பாதுகாக்கும் இந்த மந்திரம் நீங்கள் பயன்படுத்தும்போது நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க ஒரு முறை உங்கள் பெயரை சொல்லி உருவே தந்ததுக்கு பிறகு இந்த காயத்தை வேறு யாரும் அணியக்கூடாது அப்படி அணிஞ்சிங்கன்னா எதிர்மறை எண்ணங்களை உண்டாக்கக்கூடிய வல்லமையுடையது இந்த மந்திரம் அந்த பெயர் உச்சரித்தவங்க மட்டும்தான் இந்த மந்திரத்தில் இந்த காயத்தை பயன்படுத்தணும் கல்வி செல்வம் அனைத்தையுமே வசியப்படுத்தக்கூடிய மகா மந்திரம் இது எதை வேணால் வசியப்படுத்தலாம் பேயி பூதம் தெய்வம் குலதெய்வம் அனைத்தையுமே தேவதை எட்டு திக்கு பாலகர்கள் அனைத்தையுமே வசியப்படுத்தக்கூடிய மகாமந்திரம் இது சகலமும் செல்வமும் உண்டாகும் இந்த காயத்தை செய்கிறது கொஞ்சம் பண ரீதியாக செலவு கொஞ்சம் அதிகம்தான் மூணாயிரத்தி ஐநூறுரூபா தோராயமாக ஆகும் கண்டிப்பாக இந்த காயத்தை அணிஞ்சிக்கிட்டு இந்த மந்திரம் உருவேற்றுனதுக்கு பிறகு நீங்கள் இந்த மந்திரத்தை மூன்று முறை பயன்படுத்தி நீங்கள் நினச்ச காரியத்தை சாதிக்கலாம் நன்மைக்கு மட்டும் பயன்படுத்துங்க நூறு சதவீதம் நன்மைக்கு இந்த மந்திரம் பலன் தரக்கூடியது தீமைக்கு பயன்படுத்தினீங்கன்னா இது கண்டிப்பாக அதனுடைய பின்விளைவை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிச்சே தீருவீங்க அதனால் நன்மைக்கு மட்டும் பயன்படுத்துங்க இந்த மந்திரத்தை எப்படி செக் பண்ணி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு நாள் இந்த மந்திரம் தந்ததுக்கு பிறகு நீங்கள் ஆகாயத்தை பார்த்து அந்த மேகத்தில் ஏதாவது உருவும் தெரிகிற மாதிரி மனசில் உங்களுக்கு என்ன உருவம் தெரியணுமோ அதை மனசில் நினச்சி வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை மூன்று முறை பயன்படுத்தி ஆகாயத்தை பார்த்தீங்கன்னா அந்த மேகத்தில் நீங்கள் நினச்ச உருவம் ஒரு குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒன்றரை நிமிஷத்தில் நீங்கள் நினச்ச உருவம் மேகத்தில் வரும் அதன் பிறகு ஒன்றரை நிமிஷத்துக்கு இல்லை அந்த மேகம் களைஞ்சிரும் இதை நீங்கள் கண் கூடாக பார்க்கலாம் இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகிடிச்சின்னு இதை மூலயமா தெரிஞ்சுக்கலாம் அல்லது உங்கள் வீட்டு செவுத்தில் ஒரு ஜக்கு தண்ணி எடுத்து செவுத்தில் ஊற்றிட்டு நீங்கள் நினச்ச நீங்கள் நினச்ச உருவத்தை ஒரு ஜக்கு தண்ணி கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை மூன்று முறை பயன்படுத்தி செகுத்தில் அந்த தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அந்த தண்ணி போன இடம் அந்த செகுத்தில் அந்த தண்ணியில் அந்த தண்ணி பட்ட இடத்துல அந்த உருவம் உங்கள் கண்ணுக்கு தெரியும் இதை செஞ்சு முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த மந்திரம் சித்தி ஆகிடுச்சான்னு பார்க்கறதுக்கு இது ஒரு வழி இந்த மந்திரம் நீங்கள் போது உடல் சுற்றி கண்டிப்பாக இருக்கணும் மூணு மணிலேருந்து நாலரை மணிக்குள்ளே அதிகாலையில் இந்த மந்திரத்தை சொல்லி பயன்படுத்துங்க அப்படி ஏதாவது ஒரு நாள் தவறிடுச்சுன்னா அன்னைக்கு வர ராகு காலத்தில் இந்த மந்திரத்தை பத்தாயிரத்தி எட்டு உருவோ ராகு காலத்தில் சொல்லி அந்த உருவை பயன்படுத்தலாம் இந்த மந்திரம் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் உதாரணத்துக்கு செல்வம் வந்து வசியப்படுத்தணும்னா சகல லோகமும் சர்வ சகல லோகமும் வசி வசி சுவாகான்னு பதிலாக சர்வ செல்வமும் வசி சுவாகான்னு மாற்றி உச்சரிக்கலாம் மந்திரம் வந்து மூல மந்திரம் ஒன்று தான் நீங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஒரே மந்திரத்தை பயன்படுத்தலாம் அந்த வார்த்தையை மட்டும்தான் மாற்றி போட்டு பயன்படுத்தணும் சர்வ லோகமும் இது இந்த வார்த்தைக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த வார்த்தையும் வேணால் போட்டு பயன்படுத்தலாம் உதாரணத்துக்கு உங்கள் பிள்ளை உங்கள் பேச்சை கேட்கலன்னா உங்கள் பிள்ளையோட பெயரை அந்த சர்வ லோகமும் பதிலாக உங்கள் பிள்ளையோட பேரை சேர்த்து வசி வசி ஸ்வாகா அப்படின்னு உச்சரித்து மூன்று முறையும் உச்சரித்து பயன்படுத்தலாம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் நம்பிக்கை இல்லாதவங்க இந்த மந்திரத்தை பயன்படுத்த வேண்டாம் என்ன காரணத்துக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் விளையாட்டாக அந்த இடத்துல ஏதாவது போட்டு உங்களுக்கு கெட்ட இது எதாவது வந்து சேர்ந்து இருக்கக்கூடாதுன்றத தான் சொல்கிறேன் இந்த மந்திரம் மட்டுமே பயன்படுத்தி நீங்கள் காரிய சித்தி எல்லாமே பண்ணலாம் நீங்கள் நினச்ச காரியத்தை நடத்திக்கலாம் இந்த இயந்திரம் எதுக்கு பார்த்திங்கன்னா உங்களை எட்டு திக்கு பாலகர்களும் பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த இயந்திரம் உங்களுக்கு காயத்தில் போட்டு கொடுக்குறதுக்கு காரணம் ஏதாவது ஒரு கெட்ட சக்தியை உங்களை நோக்கி வருதுன்னா உங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த காயத்து அந்த நத்தை நத்தைசூரி வேர் வந்து எத்தை சொன்னாலும் செய்யும் கூடிய வல்லமை உடையது இந்த வேரை பயன்படுத்தும்போது அந்த மூலிகை சாப நிவர்த்தி செஞ்சு பயன்படுத்தணும் இந்த எந்திரம் வரைஞ்சிட்டு அந்த ஒன்பது பொருள் முதல்ல வலம்புரிக்காயை காயை எடுத்து விளக்கில் இந்த வலம்புரிக்காயை திரி மாதிரி போட்டு நாட்டு கடையில் பசு நெய் காரம் பசு நெய் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை ஆமுனுக்கு எண்ணெய் சொல்லுவாங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த எண்ணெயை ஊற்றி இந்த வலம்புரி காயை போட்டு திரி திரிக்கு பதிலாக இந்த வலம்புரி காயை போட்டு தீபம் ஏற்றி முதல் நாள் இந்த மந்திரம் உச்சரிக்கும் போது முதல் நாள் இந்த தீபத்தை போட்டு ஏற்றி அந்த வளம்புரி காயை எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரி மாதிரி கருப்பாக இருக்கும் அந்த கரு கறியை எடுத்து அதே எண்ணெயில் ஆமூனுக்கு எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா மை பக்குவத்துக்கு இருக்கும் அந்த மை பக்குவத்தில் இருக்கிறத அந்த செப்பு தகடில் அந்த மையை தடவி ஒரு ஒரு மணி நேரம் காய வச்சுடுங்க இது வந்து அந்த மை வந்து அந்த அந்த செப்பு தகடில் இயந்திரம் வரைஞ்சதுக்கு பிறகு தடவி வைங்க அடுத்தது மற்ற ஜவ்வாது பச்சை கற்புரம் கோரோசனை கஸ்தூரி அரகஜா இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதையும் எண்ணெயில் நல்லா குழச்சிங்கன்னா பேஸ்ட்டு மாதிரி வரும் அதையும் அந்த செப்பு தகடில் சேர்த்துக்கோங்க பிறகு அந்த நத்தை சுறி வேற எடுத்து அந்த செப்பு தகடுக்கு நடுவில் வச்சு நல்லா ஒரு உள்ள போகிற அளவு சுருட்டி காயத்து உள்ள அடைச்சிடுங்க அந்த செப்பு தகுடும் அந்த வேரும் வேறு நடு மத்தியில் இருக்கணும் செப்பு தகுடு சுற்றி வேர் நடு மத்தியில் வச்சு காயத்து உள்ள போட்டுவிடுங்க அந்த இருபது மில்லி தங்கத்தை அந்த காயத்து உள்ளே போட்டு அடைச்சிடுங்க தங்கம் கிடைக்கலன்னா பாதரசம் வாங்கி பயன்படுத்துங்க ரெண்டுத்தையும் போட்டு பயன்படுத்தக்கூடாது தங்கத்தையும் பாதரசத்தையும் சேர்த்து பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்திங்கன்னா நீங்கள் அதில் போட்ட இருபது மில்லிகிராம் தங்கம் காணாமல் பஸ்பமாக போயிடும் அதனால் ஏதாவது ஒரு மூலிகை ஒரு உலோகத்தை மட்டும் தான் பயன்படுத்தணும் தங்கம் அல்லது பாதரசம் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று மட்டும் அந்த காயத்தூள் போட்டு பயன்படுத்துங்க அந்த செப்பு தகடுக்கும் தங்கத்துக்கும் ஒன்றும் ஆகாது செப்புத்த கொடுக்கும் பாதரசத்துக்கு ஒன்றும் ஆகாது ஆனால் தங்கத்தையும் பாதரசத்தையும் சேர்த்திங்கன்னா தங்கம் பஷ்பமாகி காணாமல் போயிடும் அதனால் அது அந்த தங்கத்துக்கு பலன் கிடையாது அதனால் தங்கம் அல்லது பாதரசம் ஏதாவது ஒன்றை மட்டும் காயத்து உள்ளே போட்டு தாயத்தை நல்லா மூடிடுங்க இந்த காயத்தை வாங்கும்போது நாட்டு மருந்து கடையில் ம மர டைப்பாக பார்த்து வாங்குங்க ப்ரெஸ்ஸிங் டைப் வாங்க வேண்டாம் மர டைப் வாங்கிட்டு ரெண்டு பக்கமும் மரம் இருக்கும் அந்த மரையில் அந்த ஹார்ட்வேர் கடையில் போய் கேட்டிங்கன்னா பைப்புக்கெலாம் சுற்றுற டெப்லான் டேப்பும் தருவாங்க கேட்டிங்கன்னா தருவாங்க விலை பத்து தான் இருக்கும் அந்த டெப்லான் டேப்பை அந்த காயத்து இரண்டு பக்கம் மரையில் மூடியில் நல்லா சுற்றிட்டு அந்த காயத்தை நல்லா டைட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் போட்ட அந்த பொருள் எதுவுமே தண்ணி பட்டு குளிக்கும்போது கூட தண்ணி உள்ளே போகாமல் அது அப்படியே பத்திரமாக இருக்கும் இதை பயன்படுத்தி நல்ல விஷயத்துக்கு இந்த மந்திரத்தையும் இந்த காயத்தையும் வச்சு உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் உண்டாக இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறேன் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் நம்பிக்கை இல்லாதவங்க இதை கண்டிப்பாக செஞ்சு பார்க்க வேண்டாம் நம்பி நண்பர்களே வாழ்க வளமுடன்